ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல். ஸோ செகண்ட் டே ஆஃப் கேம்பிங் நமக்கு இன்றைக்கி சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு டே அப்படின்னு தான் சொல்லுவேன். நைட் வந்து சூப்பரான ஒரு தூக்கம், அப்படி ஒரு சவுண்ட் ஸ்லீப்பு, அவ்வளோ ஃபேமிலி ஃபுல்லாக கப்பு சிப்புன்னு எப்படி தூங்கினோன்னே தெரியல, அடிச்சு போட்ட மாதிரி நல்லா தூங்கி ஏஞ்சாச்சு. இப்போ பயங்கரமாக இங்கே குளிருது, அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர் வச்சு எல்லோரும் குடிக்கலாம், தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருக்குமே அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். அடுத்துதான் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்த மில்க் எல்லாமே எடுத்து பால் காய்ச்சி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து எப்பயும் போல் வீட்டில் குடிக்கிற மாதிரி இங்கேயும் காஃபி குடிச்சே ஆகணும். ஏன்னா இந்த வெதர் வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்கனால ஏதாவது சூடாக குடிச்சிட்டே இருந்தால் தான் நமக்கும் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆத்விக்கு வந்து சாக்லேட் மில்க் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, எங்கடா ஆளக்கானோ ஆளக்கானோ, நானும் டென்ட்டெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறேன், கடைசியாக இந்த ஹேமோக்கில் தான் அவன் இருந்த மாதிரி இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தா என்னையே வந்து பயமுத்துற மாதிரி சவுண்ட்லாம் போட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் ஆத்விக்கு. காலங்காத்தாலே பார்த்தீங்கன்னா ஆத்விக் வந்து ஈவன் கேம்பிங்க்கு கூட ஒரு சில டாய்ஸ்லாம் எப்பயுமே கொண்டு வருவான் இங்கே வந்து விளையாடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிக்கிட்டே அப்படியே வந்து இந்த ஃபாரஸ்ட்குள்ளார இங்கே ஒரு பாதை மாதிரி லைட்டாக இருந்துச்சு, சரி உள்ளே ஒரு குட்டி வாக் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போய்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி மார்னிங் டைமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் நடந்து போகும்போது அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆக்சிஜன் நீங்கள் ஸ்மெல் பண்ணலாம். அந்த காற்றை வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்கும், பிளஸ் வந்து அந்த பேர்ட்ஸோட சத்தம் வந்து கேட்கறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே நடந்து ஒரு குட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்மளோட கேம்ப் சைட்டுக்கே வந்து ஜாயின் ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலி ரொம்ப இன்டீரியரெல்லாம் போகல, ஓரளவுக்கு தான் வந்து நடந்துட்டு அப்புறம் திருப்பி வந்து ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ நம்ம கேம்ப் சைட் பக்கத்துலேயே இந்த மரத்தோட சைஸை வந்து பாருங்களேன், இந்த ரெண்டு மரமும் அவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசு பெருசாக இருக்குது. ஸோ இதில் தான் நம்மளோட ஹேமோக்கை கூட நம்ம கட்டியிருக்கோம். ஒவ்வொரு வருஷமுமே கேம்பிங் வரும்போது கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் தவறாமல் என்ன பண்ணுவேன்னா அந்த மார்னிங் டைமில் ஃபாரஸ்ட்குள்ளார ஒரு வாக் போகிறது தான். ஸோ அது எப்படின்னா சொல்கிறது லைக் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். வருஷத்தில் பாதினால் நம்மளாம் சன்ரைஸே கூட நம்ம பார்க்கறது இல்லை, நம்மளோட பிஸி லைஃப்பில் அப்படி இப்படி வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம எவ்வளோ தான் வந்து வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லலாம் போய் தங்கினா கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக கிடைக்காது. ஸோ என்ன மாதிரியே இந்த மாதிரி மார்னிங் டைம்ஸில் இந்த பறவைகள் சத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு ஃபாரஸ்டில் வாக்கிங் போகிறது எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வெதரும் பாருங்கள், பயங்கர க்ளவுடியாக க்ளூமியாக தான் இருக்குது, துளி கூட வெயிலே வரல. இன்ஃபேக்ட் இப்போ மணி காலையில் வந்து 9:30 ஆகிடுச்சு, நாங்கள் ஏஞ்சதே இன்றைக்கி லேட்டு தான், என்ன விடியவே இல்லை அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். அடுத்ததான் இப்போ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துடுச்சு. ஸோ குயிக்காக வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மசாலா ஆம்லேட் ப்ளஸ் வந்து பிரெட் டோஸ்ட் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு, அது இல்லாமல் வந்து ஜூஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து மஃபின்ஸு, இந்த மாதிரி க்ரோசா, இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாமே எப்பயுமே வந்து கேம்பிங் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டஃப்ஸும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ஒரு வேளை கேஸ் தீந்து போச்சு, இல்லை மழை வந்துச்சு, குக் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ரெடி டு ஈட் மாதிரி பன்னு பிரெட் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்டுட்டு கூட அப்படியே சர்வைவ் பண்ணிக்கலாம். இப்போ வேறு கொஞ்சம் லைட்டாக காற்று அடிச்சுட்டு ஒரு மழை வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ப்ரீவியஸ் கேம்பிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழையெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க இந்த மாதிரி கேம்பிங் டைமில் அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து ரெயின் வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம்னா வெளியில் குக் பண்ண முடியாது. மற்றபடி வந்து நம்ம நினையணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, நம்ம டென்ட்டுக்குள்ளார போயிட்டோன்னா நம்ம சேஃப் ஆயிடுவோம். டென்ட் ஓரளவுக்கு நம்மளை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுவோம் தான் சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் நைட்டில் கூட வந்து மிட் நைட்லலாம் கொஞ்சம் மழை தூரும், கொஞ்சம் ஹெவியாக கூட ரெயின்ஃபால்லாம் இருக்கும். அந்த டைம்லலாம் நம்ம டென்ட்டுக்குள்ளாரியே இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, பட் வெளியில் வரணும் அப்படின்னா என்ன லைட்டாக கொஞ்சம் சேறு சகதி மாதிரி சத சதன் இருக்கும், ப்ளஸ் திருப்பி நீங்கள் டென்ட்டுக்குள்ளார கால் எடுத்து வைக்கும் போது கால்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். மற்றபடி ஈவன் மழையெல்லாம் வந்த டைமில் கூட ஒரு சில டேஸில் வந்து நாங்கள் கேம்பிங் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை.
நம்ம செஞ்ச மசாலா ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட்டு, யோகர்ட், ஜூஸ் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சூப்பராக நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம கேமராமேன் என்னடா ஆளக்கானமேன்னு பார்த்தா நல்லா படுத்து இந்த ஹேமாக்கில் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்ருக்காரு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா பிடிச்சி அவரை எழுப்பி விட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்கி அடுத்தடுத்தது இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு போய் எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகி நல்லா குளிச்சுட்டு வரணும். அப்போ தான் அடுத்த வேலை பார்க்குறதுக்கே நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஸ்லோவாக நடந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, நம்ம ரெஸ்ட் ரூமை தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். தேடிலாம் இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியும். ஏன்னா நேத்திலேருந்து அந்த ரெஸ்ட் ரூம் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்பயுமே கேம்ப் சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் நமக்கு தூரமாக அமைஞ்சிருச்சு, அதனால் வந்து கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கேம்ப் கிரவுண்டில் இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குளிக்கிறதுக்கும் தகுந்த மாதிரி ஷவர்ஸோடு அட்டாச்சாக தான் வச்சுருப்பாங்க. அப்படியே பேசிட்டு நடந்து வர வர பாருங்கள், நம்மளோட ரெஸ்ட் ரூம் ஃபைனலாக வந்துருச்சு. ஸோ இந்த பில்டிங்குள்ளே தான் போத் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கான ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே இந்த கேம்ப் கிரவுண்டுக்கு வர எல்லா மக்களுமே இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து இங்கே நிறைய வச்சுருப்பாங்க. அங்கங்கே வந்து தூரம் தூரமாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து இது ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூம் தான். பட் ஸ்டில் வந்து எல்லாமே க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நல்ல சுடுதண்ணிலாம் சூப்பராக வந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ரெஸ்ட் ரூமே பாருங்கள், அப்படியே இங்கே சுற்றி பார்த்தா ஃபுல்லாக வந்து மரங்கள் தான். ஸோ அந்த காட்டுக்குள்ளார ஒரு தனியாக ஒரு பில்டிங் நிற்கிது ரெஸ்ட் ரூம் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹோல் கேம்ப் கிரவுண்டுக்கு வந்து இந்த மாதிரி அங்கங்கே வந்து தூரம் தூரமாக நிறையா இருக்கும். ஸோ நம்ம கேம்ப் சைட்டுக்கு எது பக்கமோ நம்ம அதை சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ஈ காக்கா ஒன்று கூட இல்லை, ஒரு மனுஷன் கூட இல்லை. என்னன்னா வந்து இங்கே அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ரூம் வந்து எப்பயுமே நைட் டைம் வந்து ரொம்பவே ஃபுல்லாக இருக்கும். ரீசன் வந்து அவங்க வந்து குளிக்கிறது எல்லாமே வந்து நைட் டைமில் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கல்ச்சர் வந்து காலையில் எழுந்து குளிக்கிறது தான். ஸோ காலையில் இப்போ நம்ம வரும்போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ரெஸ்ட் ரூம் நல்லா காலியாக இருந்தனால நம்ம பாட்டுக்கு போய் எந்த வித வெயிட் டைம்லாம் இல்லாமல் இப்போ சூப்பராக குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சைடு எங்கே நடந்து வந்திருக்கோன்னா நம்ம தங்கியிருக்கிறதே ஒரு ஐலாண்டு தானே. ஸோ இங்கேருந்து பாருங்கள் அந்த பீச்சஸ் அண்ட் பேக் வாட்டர் வந்து ஃபென்டாஸ்டிக்காக தெரியுது. இங்கே டேஞ்சர் சிம்பிள் வேற போட்டிருக்காங்க, இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்ட்டு. ஜஸ்ட் வியூ பார்க்க தான் இப்போ நடந்து வந்திருக்கேன். இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு உங்களுக்கு பார்த்தாலே டெஃபினட்டாக என்னாலும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நம்ம வந்து பிரியாணி தான் சமைக்க போகிறோம், அதுவும் மட்டன் பிரியாணி சமைக்க போகிறோம். இவ்வளோ தூரம் அழகாக காட்டுக்குள்ளாரெலாம் வந்து தங்கிட்டு பிரியாணி சமைச்சு சாப்பிட்லன்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய குத்தம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால் எப்போ கேம்பிங் வந்தாலும் லன்ச் டைமுக்கு ஏதோ ஒரு சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணி ஏதோ ஒரு டைப் ஆஃப் பிரியாணி ஷுவராக நாங்கள் செய்வோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராப்பர் குக்கரே நான் கொண்டு வந்துட்டேன். என்ன ஒன்றே ஒன்று வீட்லேயே இருந்தோம் அப்படின்னா புதினா பச்சை மிளகாலாம் வந்து நம்ம அரைச்செல்லாம் சேர்ப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது. பட் என்ன சொல்கிறது, லைக் இங்கே வந்து நம்ம அரைகுறையாக வந்து சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். வீட்டில் வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு ரெசிபிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி செய்கிற மாதிரிலாம் இல்லை. பட் அரைகுறையாக சமைச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளார வந்து இந்த மாதிரி ஒரு பிரியாணி லைவாக நீங்கள் குக் பண்ணி சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட் அண்ட் ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கேம்பிங் போகும்போது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதுவும் மீட்டெல்லாம் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன் டே டூ டேலாம் வந்து வேறு தங்கிட்டு வரீங்க, கெட்டு போகாதா அப்படின்ட்டு. ஸோ கெட்டுலாம் பெருசாக போகவே போகாது, அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இந்த மட்டனே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சள்லாம் போட்டு கூலர் பாக்ஸில் நல்லா ஐஸ்லாம் வந்து ஃபுல் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதையும் தாண்டி நம்ம இந்த மாதிரி அவுட்டோர்ஸில் வந்து ஸ்டே பண்ணும் போது உங்களுக்கு வெதர் வந்து பயங்கர கோல்டாக தான் இருக்கும். ஸோ அவுட்டோர் ஆம்பியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி தான். ஸோ அதனால நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன்றுமே கெட்டு போகாது. பிரியாணி வந்து தம் போட்டு அது கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு இன்னொரு 10-15 minutes ஆகும். ஸோ இந்த டைமில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டென்ட்டை தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சுற்றி காமிக்கலாம் அப்படின்ட்டு. இது பேசிக்லி வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி, இது வந்து ஒரு டென்ட் டூர் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். வீட்டோட வாசக்கால்னா இது தான். ஸோ இந்த ஜிப்பை வந்து திறந்தோம் அப்படின்னா நம்ம டென்ட்டுக்குள்ளார அழகாக வந்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8 persons தங்குற அளவுக்கு ஒரு பெரிய டென்ட்டு தான். இப்போ நம்ம 5 பேர் தங்குறனால உள்ளே வந்து உங்களுக்கு நல்லாவே ஸ்பேஷ்
ஸ்பேஷியஸாக இருக்கும். லைக் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா குயின் சைஸ் பெட் வந்து ரெண்டு போட்டிருக்கோம். அதை தாண்டியுமே வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து நிறையாவே ஸ்பேஸ் இருக்குது. எப்பயுமே வந்து வெளியிலேருந்து டென்ட்டை பார்த்தோன்னா சைஸ் என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து நம்ம எல்லாமே படுத்து தூங்குற மாதிரி ப்ளஸ் ஏஞ்சி நின்னாலுமே ஹைட்லாம் இடிக்காத அளவுக்கு தான் வந்து அந்த டென்ட்டோட சைஸே இருக்கும். மேலேயே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா லேம்பெல்லாம் மாட்டி வச்சாச்சு. இது எப்படின்னா ரூமுக்கு வந்து சென்டரில் லைட்டு போட்ட மாதிரி தான். மிட் நைட்டுக்கு மேலே பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிடும். அதனாலே பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே வந்து 1 or 2 layers ஆஃப் எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்ஸ் கொண்டு வந்து போட்டுருவேன். ஆனால் எத்தனை பிளாங்கெட்ஸ் கொண்டு வந்தாலும் இந்த ஸ்லீப்பிங் பேக் வந்து கண்டிப்பாக அவசியமாக ஒவ்வொரு ஆளுக்குமே தனித்தனியாக நம்ம கொண்டு வரணும். ஸோ இது வெளியில் வந்து அவுட்டர் லேயரில் ஜிப் இருக்கும். நம்ம ஃபுல் பாடி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஜிப்பு போட்டுட்டோன்னா இது எப்படின்னா லைக் ஹோல் பாடிக்கே வந்து ஒரு ஜர்கின் ஜாக்கெட் போட்ட மாதிரி தான். இது மைனஸில் டெம்பரேச்சர்ஸ் போனால் கூட இது அவ்வளோ நல்லா குளிர் தாங்கும். மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நெட்டு நெட்டாக இருக்கும். எக்ஸாக்ட்லி வந்து கொசு வலை தான். ஸோ தட் வந்து உங்களுக்கு காற்றும் உள்ளே வரும் ப்ளஸ் வெளியில் இருக்க பூச்சிங்கெல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி வீட்டுக்கு எப்படி ஜன்னல் இருக்கோ ஸோ இந்த டென்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் இந்த மாதிரி வந்து அழகாக வந்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி வெளியில் பார்த்துக்கலாம். இங்கேயும் வந்து நெட்டு தான் இருக்குது. ஸோ தட் பூச்சிங்கெல்லாம் எதுவுமே உள்ளே வந்துடாது. வெறும் நெட்டு தான் மேலே சீலிங்கில் இருக்குது அப்படின்னா அப்போ மழை தண்ணிலாம் உள்ளே வராதா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எப்படின்னா அந்த நெட்டு லேயருக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டு ரெயின் ஷீல்டு அப்படின்ட்டு ஒரு லேயர் போட்டிருப்பாங்க. ஸோ தண்ணி வந்து அதில் கொட்ட கொட்ட வந்து அது சைடில் வந்து வடிஞ்சு ஓடி போயிடும். டென்ட்டுக்குள்ளார எதுவும் வராது. நம்மளோட டென்ட்டை சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தால் இது என்னடா போர்ஷன் நீட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா இது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்க போர்ட்டிக்கோ மாதிரி தான் இந்த டென்ட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த இடம். ஸோ இதுக்கு அடியில் வந்து நம்ம சேர்ஸ்லாம் போட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். வெயில் மழைலாம் எதுவுமே நம்ம மேலே படாது. ஜென்ரலாக வீட்டுக்கு முன்னாடி உட்காருவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி டென்ட்டுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டில் உட்காந்துக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் சுட சுட கம கமனு நம்மளோட மட்டன் பிரியாணி. இந்த இடமே வந்து கம்ப்ளீட்டாக மணக்கிற அளவுக்கு அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக வந்து அவுட்புட் வந்திருக்கு. நல்லா ரைத்தா முட்டையோட நல்லா சூப்பராக சாப்பிட்லான்னா இங்கே வந்து கொசு தொல்லை வேறு கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. கொசுனா நிஜமாவே கொசு தான். காட்டுக்குள்ளார இருக்கனால நிறைய குட்டி குட்டி பூச்சிங்க வந்து அப்பப்போ மூஞ்சில் நமக்கு அடிச்சுட்டே போகும். பட் எதுவாக இருந்தாலும் பிரியாணி சாப்பிட்றத விடுறதா இல்லை. ஸோ ஃபேமிலி ஃபுல்லாக சூப்பராக சாப்பிட்டுட்ருக்கோம். சூப்பராக பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே லைட்டாக கண்ணை அசந்து தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆத்விக் நம்மளை தூங்க விடலை. வாங்க வாங்கன்னு சொல்லி விளையாட கூட்டிகிட்டு வந்துட்டான். எப்பயுமே இந்த மாதிரி வெளியே அவுட்டோர்ஸ்லாம் வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு அவுட்டோர் ஃபன் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு மனசில் வச்சுருப்பான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவன் கொண்டு வந்த விஷயம் வந்து வாட்டர் பலூன்ஸ் தான். எல்லா குழந்தைங்க பசங்களுக்கு வந்து வாட்டர் பலூன்ஸ் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது எப்படின்னா வந்து டீஃபால்ட்டாக நாட் போட்டே இருக்கும் இந்த பலூன்ஸு. ஸோ வந்து நம்ம அந்த டேப்பில் வந்து அட்டாச் பண்ணி தண்ணி உள்ள ஃபோர்ஸாக உள்ள போகும்போது அந்த பலூன்ஸ்குள்ளே வந்து தண்ணி ரொம்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டில் வந்து கண்டு கண்டு கீழே விழுவும். ஸோ அப்படி விழும்போது கீழே தரையில் பட்டுருச்சுன்னா உடஞ்சி போயிடும். அதனால வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அடியில் வந்து ஒரு வாட்டர் பக்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து எங்களுக்கு பக்கெட் அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லைனால காய்கறி கழுவு கொண்டு வந்து அந்த சின்ன பேஸ்கெட்டை தான் தண்ணி வந்து ரொம்பி வச்சுருக்கோம். ஸோ அதுலேயே வந்து பாருங்கள் டப்பு டப்பு டப்புன்னு எல்லா பலூனுமே வந்து தண்ணி ஃபில்லாக அதுக்குள்ளாரே விழுந்துருச்சு. சரி, இத்தனை பலூனெல்லாம் தண்ணி ஃபில் பண்ணி இதை வச்சு என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா வேற எதுவும் பெருசாலாம் இல்லைங்க. இதை மாற்றி மாற்றி மேலே தூக்கி போட்டு தூக்கி போடும் போதே அவங்கவுங்க மேலே வந்து நல்லா பட்டு பட்டு பட்டுன்னு உடையும், தண்ணியும் ஸ்பிளாஷ் ஆகும். ஸோ இதுதான் இந்த வாட்டர் பலூன்ஸோட கம்ப்ளீட் ஃபன்னே. அதுவும் இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
வாட்டர் பலூன்ஸ் உண்மையிலேயே செம ஃபன்னாக இருந்துச்சு ஃபேமிலியோடு வந்து விளையாடுறதுக்கு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஆதிக்கெலாம் வந்து ஃபுல்லாக வெட் ஆகிட்டான். இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ வந்து நாங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக அப்படியே நடந்து வாக்கிங்காகவே எங்கே போகிறோன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்க பீச்சுக்கு தான் போகிறோம். ஸோ நம்ம தங்கியிருக்க கேம்ப் சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 7 minutes வாக் பண்ணி போனோனாலே இந்த பீச் வந்துடுது. இது எப்படின்னா வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு தீவில் இருக்கும் இல்லையா, அந்த தீவு மேலே இருக்கும். ஸோ அது கீழேருந்து லைக் மேலேருந்து கீழே வர்றதுக்கு படிக்கட்டே போட்டு வச்சிருக்காங்க, அவ்வளோ ஹைட்டில் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ கீழே வந்தோன்னா நம்மளுக்கு அந்த பீச் இருக்கு. மேலேருந்து கீழே இறங்க நமக்கு வரும்போது தெரியல, பட் இறங்கி மேலே பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ உயரத்துலேருந்து தான் இறங்கணுமான்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய மலை மாதிரி உயரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேலே திருப்பி ஏறும்போது பயங்கர கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதிகவனோட பட்டத்தை வந்து இங்கே வீச்சாச்சு. ஸோ இங்கே இந்த மாதிரி பீச் லொக்கேஷன் வரோனாலே நாங்கள் எப்பயுமே வந்து இந்த கைட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த காற்றுல வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பட்டம் விடலாம். பட் என்னென்னா இது வந்து ஒரு எதிர்காத்து மாதிரி அடிச்சுட்டு இருக்கனால பட்டம் பெருசாக இன்றைக்கி பயங்கர உயரமாக போகிறது போகலை. Estamos allá, el doctorado, la autonidad, yo en mi grande, en la que hay. வீட்டிலேருந்து இந்த தடவை கேம்பிங்க்கு கிளம்பும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கு வந்து நம்ம போகிற இடத்துக்கு பக்கத்தில் பீச் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கரெக்டாக வந்து அவனோட பீச் டாய்ஸோடு தான் இங்கே வந்தான். ஸோ எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியோட பீச் டாய்ஸ் வச்சு எல்லாமே இங்கே மணலில் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். சரி, அப்படி குடும்பமாக சேர்ந்து அப்படி என்ன தான் கட்ட போகிறீங்க அப்படின்னா அது எங்களுக்கும் தெரியல. சும்மா ரஃபாக தான் வந்து ஒரு பாத்தி கட்டுற மாதிரி கட்டிகிட்டு இருந்தோம். இங்கே சுற்றி பற்றி பார்த்தோன்னா நிஜமாகவே மருந்துக்கு கூட ஒரு ஈ காக்கா இல்லை, யாரும் மனுஷங்க யாருமே இல்லை. ஏன்னா இங்கே இருக்க பீச்சுக்கெலாம் யூஸ்வலாக பப்ளிக் யாருமே பெருசாக வரமாட்டாங்க. நம்மளே வந்து இந்த தீவுக்கு கேம்பிங் வந்தனால தான் நடந்து வந்து இந்த பீச்சுக்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க யாருமே இல்லை, ஆனால் ரெண்டே ரெண்டு சி ஆத்தர்ஸ் மட்டும் தண்ணிக்குள்ளார ஓடுது பாருங்க. ஆளுங்க ஒருத்தர் கூட இல்லாமல் இது பார்த்தா ஏதோ இந்த ஹோல் இடமே நமக்கே சொந்தன்ற மாதிரி ஒரு ப்ரைவேட் பீச் கணக்காக தான் இருக்குது. இது பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு லைட்டாக ஒரு பயமும் இருந்துச்சு, என்னடா ஒருத்தருமே இல்லையே நம்ம மட்டும் இருக்கோமே அப்படின்னு. நல்லா ஃபன் பண்ணி விளையாடிட்டு டைம் எப்படி போகுதுன்னே தெரியாமல் இருக்கும்போது தான் டக்குன்னு ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணோம். என்னென்னா தண்ணி லெவல் வந்து ஆக்சுவலி உள்ளே ஏறி வர ஆரம்பிச்சிருச்சு. இது எங்களுக்கே எப்படி தெரியும் அப்படின்னா ஆத்விக் கட்டின கேசல்லாம் வந்து பாருங்கள், டக்குன்னு வந்து முழுக ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் டைம் வந்து ஆக ஆக எப்படின்னா அந்த பேக் வாட்டர்ஸோட லெவல் ஏற ஏற ஸோ லேண்டுக்குள்ளார வந்து தண்ணி வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா சும்மா 1 அடி 2 அடிலாம் இல்லைங்க, ஒரு 20-30 அடி தண்ணி வந்து இப்போ லேண்டுக்குள்ளார வந்திருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம பாருங்கள் உட்காந்துருக்க இடத்துலேருந்து தண்ணி இப்போ எவ்வளோ பக்கமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்தபோது தண்ணி ரொம்ப தூரமாக இருந்துச்சு. தண்ணி லெவல் ஏற ஏற எங்களுக்கே கொஞ்சம் பர்சனலாக பயமாயிடுச்சு. அதனால இதுக்கு மேலே இங்கே தாங்காதுன்ட்டு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம் நம்மளோட கேம்ப் சைட்டுக்கு போகிறதுக்கு தான். பட் இது வந்து ஒரு 10 நிமிஷமாக ஏறுறோம். இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ திருப்பி ஏறி வர்றதுக்கு. அப்பாடி எப்படியோ மேலே ஏறி வந்தாச்சுடா அப்படின்னு நினைக்கும் போது தாங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே நோட் பண்ணோம். என்னென்னா வந்து இந்த இடத்துக்கு வந்து சுனாமி ஹசாத் ஜோன்னு போர்டே வச்சுருக்காங்க. ஆக்சுவலி உண்மை என்னென்னா நம்ம இப்போ கீழே இறங்கும் போது இது வழியாவே தான் போனோம், ஆனா இப்ப போற அவசரத்துல யாருமே நாங்க இத கவனிக்கல. பட் இப்ப பார்த்துட்டு அட பாவீங்களா, சுனாமி வந்த ஜோன்ல தான் இவ்வளவு நேரம் நம்ம தனியா இருந்தோமான்ற மாதிரி இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு நம்மளோட டின்னர் தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷாக தக்காளி ரசம் வச்சுட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் ஒயிட் ரைஸும் வச்சாச்சு. வீட்டிலேருந்தே வந்து நம்ம ஃபிஷ் எல்லாம் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை தான் இப்போ ஃப்ரை பண்ண நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு எப்படின்னா வந்து ஒரு சிம்பிளான ஒரு டின்னர் மெனியூ தான், லைக் ஒயிட் ரைஸ் ரசம் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. பட் ஸ்டில் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு காம்பினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ குளிர் வேற ஏற ஏற அந்த சூடாக ரசம் ரைஸ் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எங்கள் எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகிடுச்சு. அவ்வளோதான், செகண்ட் டே ஆஃப் கேம்பிங்கும் நமக்கு எல்லாம் சூப்பராக போச்சு. இப்போ டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருட்டங்காட்டியும் டக்குன்னு போய் உள்ள டென்ட்டுக்குள்ளார போய் படுத்து தூங்க வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.